ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ காலையிலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட எங்கள் வீட்டு டெரஸ் கார்டனில் பூத்த பூவை உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஒரு எல்லோ அண்ட் மெரூன் காம்பினேஷனில், ஸோ வீடியோவில் காமிச்சிடலாமே, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிச்சேன். அண்ட் இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, அதை பற்றி தான் அந்த வ்ளாக் இருக்க போது. இன்றைக்கி காலையிலே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோங்க, அம்மாவுக்கு வந்து கண்ணாடி மாற்றுறதுக்காக. ஸோ டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்ணாடி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு கண்ணாடி வாங்குறது. அண்ட் இந்த கடையில் அந்த அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேஷனுக்காக கண்ணாடி போடாமல் நல்லா பெருசாக போடுங்கம்மா, அப்போ தான் வந்து விஷன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆர்த்தி வந்து நல்லா பெருசாக போடுவாள். அண்ட் இன்னொன்று வச்சுருக்கா சின்னது, அது வந்து எங்கேயாவது வெளியே போனால் யூஸ் பண்ணிப்பான். ஸோ சின்னது போடும்போது என்னென்னா, நம்ம வந்து அந்த கிளாஸ் வழியாக பார்க்காம கிளாஸுக்கு கீழே பார்ப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கு பார்வையில் பார்ப்பாங்க, இல்லைன்னா மேலே அண்ணாந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போது வந்து விஷன் மாறும். நல்லா பெருசாக போட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கண் வந்து கீழே பார்த்தாலும் அந்த கண்ணாடி வழியாக தான் பார்ப்போம், மேலே பார்த்தாலும் அந்த கண்ணாடி வழியாக தான் பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு அந்த அண்ணன் சொன்னது, அதனால் வந்து அவளுக்கு பெருசாகவும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். அண்ட் ஒவ்வொரு லீவுக்கு வரும்போதும் ஆர்த்தி ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு நினைப்பாள். ஆல்ரெடி அவள் வந்து கார் ஓட்ட தெரியும், இருந்தாலும் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ்லாம் எடுக்கலை. ஸோ இந்த தடவை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு லைசன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, எல்எல்ஆர்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு வரும்போது ஓடிட்டு வந்துட்டு இருந்தா. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து பர்த்டேங்க, அதனால வரும்போதே நாங்கள் வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்க வந்தீங்க? ஐயோ, செல்லெல்லாம் பார்க்க தெரியுமா உனக்கு? பாப்பா வச்சிருக்கியா வயிற்றுல? இங்கே பாருங்க, பாப்பா பாப்பா இருக்காம்மா வயிற்றுல பாப்பா. சரி 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 சரி, நீ போ, நீ குட்டியாக அடுக்கி தள்ளிட்டு அப்புறம் எங்கள் வீட்டு வண்டலூர் ஜூ ஆகிடும். அப்பாவுக்கு கேக் வாங்கியாச்சு பர்த்டேக்கு, அங்கே ப்ளேஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். ஆமா, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணி போடு. தடா ஊதிடுங்க. ஆ, லைட்டை போடா, இருங்கடா. நல்லா இப்படி சென்ட்ரா வச்சிட்டேமா, சென்ட்ரா. தாத்தா வந்து இருங்கப்பா, லைட் ஆஃப் பண்றா. ஆமா, கொஞ்சம் தள்ளி வச்சற. வெட்ரா அரைக்க குடிய சொல்லு. தடா கொஞ்சம் இந்திரிச்சு போங்க, கொஞ்சம் குடிஞ்சி கட் பண்ணுங்க. முன்னாடி வரணும் தடா, இருங்க. அத்தி லைட் ஆஃப் பண்ணி போடுறா செல்லம். ரெண்டு பேரும் மீனாமா தாத்தா ஒரே கலர் Dress போட்டுருக்காங்க பாரு. Happy birthday to you. Happy birthday, 70th birthday. Happy birthday to you. ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. நீ கேக்குறது கிரீம் தடவா வாங்க, அதரமா. ஓகே தாத்தா. இல்லடி. வெட்டி 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 வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. கேட்க வெட்டுங்க. இந்த கிரீம் தடவா வாங்க. கேக்குது இருங்க. அம்மா ஒரு கிண்ண எடுத்துட்டு வா. இல்ல. அந்த தமிழ் சேவரோட கிரீம் தடவை எல்லாம் அப்பா வந்துட்டு எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ ஆத்தியும் பிரேமும் வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு போனாங்க. அண்ட் இந்த கேக் வந்து ஐசிங் கேக் தான். பட் அப்பாவுக்கு வந்து எப்படி பிடிக்கும்னா, பிளெயின் கேக்காக தான் பிடிக்கும். அந்த டீ கேக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பிடிக்கும். டைம் இருந்தால் நாங்களே பேக் பண்ணியிருப்போம், பட் டைம் கிடையாது. அதனால் அப்பா எனக்கு இது வந்து அடைக்கிற மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்து வச்சுட்டு, இன்னும் தங்கச்சி பசங்கள்லாம் வரல, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அண்ட் இந்த கேக்குமே காலி ஆகிடும். அப்பா அவருக்கு பாக்குற ஹாஸ்பிடல் பில் எல்லாம் மெயின்டெய்ன் பண்ண ஃபைல் கேட்டிருந்தாரு, அதனால ஆர்த்தி வந்து இந்த ஃபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ப்ரூஸி என்ன பண்ணிட்டுருக்கான்னு நீங்களே பாருங்கள். செடி இலை தலையெல்லாம் சாட ஆரம்பிச்சிட்டான். பிச்சு போடுறியா? சாப்பிடு. சாப்பிடுவோம். அது கூட அவனுக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது வந்து இந்த ஃபென்ஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த செடி. ஒரு நிமிஷம் இரு, பேச விடு, பேச விடு. பிச்சு போடுறான். பிச்சைலாம் போட மாட்டான் அவனா, பார்த்துட்டே இரு. இந்த செடி பேர் வந்து ஃபென்ஸுங்க. இது வந்துட்டு நான் தொட்டியில் அழகுக்காக வீட்டுக்குள்ளே வச்சேன். இது வந்து இந்த ரேபிட் சாப்பிட்ற மாதிரி டக்கு 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 டக்குன்னு சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு. இப்போ இது வேணுமா அவனுக்கு? இங்கே பாருங்கள். இந்த செடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து அழகுக்காக நான் வச்சுருந்தேன். மணி பிளான்ட்டெல்லாம் வந்து கடிச்சு போடுவான், சாப்பிட மாட்டான். பட் இந்த செடியை வந்து ஒரு இலை விடாமல் சாப்பிட்றான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, காம்பவுண்ட் வால் மேலே வச்சுட்டேன்.
இப்படி தாங்க நைட்டு பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவனை வெளியே கட்டிட்டு நாங்களும் தூங்க வந்துட்டோம். அண்ட் நாளைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். கீழே வேர்லேருந்து வந்திருக்கு மாங்காய், எடுத்ததான் இருக்கு. அப்படி இல்லை, ஆ நீ இப்போ தனியாக வந்துருச்சு பாரு, எடு இங்கே பாருங்கங்க. இந்த பொண்ணு மாங்காய் திருடுது, நத்து எறும்பு இருக்கு, நான் தான் பார்த்து எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ஏக்கர் பரப்புள்ள ஒரு ஃபார்மை தான் பார்க்குறீங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம், தேக்கு மரம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சைட்டை தான் வந்து ஃப்ளாட் போட்டு சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாமரம் கிட்டே இருக்குது. ஸோ நானும் என்னோடய தங்கச்சியும் இந்த சைட்டை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக இந்த மாமரம் உள்ள இடத்த தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தோட்டம் சொன்னாலே நமக்கு வந்து ஊரில் தாங்க இருக்குது, பட் சென்னைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் அமையும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அண்ட் முதல்ல இந்த சைட்டை வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு பிளெயினான ஃப்ளாட்டாக சேல் பண்ணாமல் அந்த மரத்தெல்லாம் அப்படியே அப்படியே வச்சு சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அவங்க சொல்லும் போதே சொன்னாங்க நீங்கள் வீடு கூட கட்டலாம், இல்லைனா இருக்கிற மரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கம்மா, அது கூட ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நம்ம செடி வச்சு அதை பெருசாகி அதை வந்து காய் காய்ச்சி நமக்கு ஈல்டை தரதை விட இருக்கிற மரத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி அதில் வந்து வருஷம் வருஷம் ஈல்டு எடுக்கிறத வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு அப்புறம் வர ஜெனரேஷனுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த இடம் வாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுங்கள் இந்த இடம் வந்து நல்லபடி அமையணும்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் இந்த இடம் வந்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் எந்த இடம் வாங்கியிருக்கோம், எந்த இடம் புக் பண்ணியிருக்கோம்னு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம்.